ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ மை சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரொப்டர் எக்ஸாம்னு வந்து எப்போ வந்து நமக்கு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கான தான் இது இந்த வீடியோஸில் வந்து அவங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்புறம் கண்டிடேட்ஸ்க்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டைம் டேபிள் என்னென்னா கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன எக்ஸாம் எப்போப்போ அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ இந்த சேனலில் முழுக்க முழுக்க நம்ம மேக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் போட்டுட்டுருக்கோம் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு எஜுகேஷனல் போர்டோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ரேடியோ சிலபஸ் கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் எப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியோட எல்லோரோட அப்டேட்ஸும் கொடுத்துட்டு தான் இருக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டிஸோடு ஸ்டடிஸ் ரிலேட்டட் எல்லா அப்டேட்ஸும் இதில் கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நமக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நமக்கு வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்ஸ் இப்போ அரியர் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க ஆஸ் பர் மே மாதம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வச்சு டூ தௌசண்ட் நைன்டீன் வச்சு அந்த மீட்டிங் படி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அந்த பசங்களுக்கு வந்து திருப்பி எக்ஸாம் வைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து லாஸ்ட் மந்த் தேர்ட்டி எய்த்தோடு ஜனவரி தேர்ட்டி எத்தோட உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ அதுவரை அப் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா

செகண்ட் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடக்க டைமிங் வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அது எந்த டைமில் நடக்கும் ஆனால் இது வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் தான் நடக்கும் இங்கே வெளிநாட்டில் இருந்தால் கூட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறத டைம் டைமிங் எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்கும் எல்லாமே டைமிங் வந்து ஒன் ஹவர் தான் டோட்டல் மார்க்ஸ் வந்து மார்க்ஸ் ஓகேவா பார்ட் ஏ வந்து தேர்ட்டி மார்க்ஸ் பார்ட் பி வந்து தேர்ட்டி மார்க்ஸ் அதாவது வந்து பார்ட் ஏன்றது ஒன் மார்க் கொஷின் பார்ட் பின்றது வந்து டூ மார்க்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ரெகுலேஷன்ஸை பொறுத்து மார்க் எடுத்தா பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு ரெகுலேஷன்ஸை பொறுத்து அதை மாத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து பிஆர்க்கு எம்ஆர் பசங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு ரெண்டு காம்பனன்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க அதாவது வந்து தியரி கோர்சஸில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜும் வயவா அவங்க இப்போ எம்ஆர்க்குக்கு வந்து எம்ஆர் பிஆர்க்கு வந்து வைவா வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபார் அந்த வைவா எக்ஸாமினேஷனுக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அதாவது அந்த ஆன்லைன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வயவாக இருக்குமா அந்த வைவா மார்க் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் வந்து லேப்டாப்போ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை டேப்லெட்டோ இல்லை டெஸ்க்டாப் அதாவது அதாவது வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த டிவை கண்டி அதுக்கு வந்து மாதிரி மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த நம்மளோட ஃபிஃப்த் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட இது வந்து உங்களோட சிஸ்டமோ எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் அது கண்டினியூஸ் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இருக்கிறதா நீங்கள் பார்த்துக்கோங்க விட்டு விட்டு சிக்னல் வராமல் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ எக்ஸாம் எழுதும்போது திடீர்னு வந்து மொபைல் வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டை யாருக்கும் நீங்கள் ஷேர் நான் அப்போ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் ரொம்ப ஸ்லோவாயிடும் ஸோ உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க இப்போ நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரே லேப்டாப் இப்போ வந்து மாக் எக்ஸாமினேஷன் மாக் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ட்ரொடக்ஷன் அதாவது வந்து உங்கள் ஃபேஸு அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஸோ மாக் எக்ஸாமினேஷன் நீங்கள் யூஸ் பண்ண அதே லேப்டாப்பையும் அதே இது வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எல்லா ப்ரவுஸ் ஹிஸ்ட்ரி எல்லா ஹிஸ்ட்ரி எல்லா ஹிஸ்டரியுமே நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க எக்ஸாம் முன்னாடி நீங்கள் எழுதும்போது அதற்கு எல்லா ஹிஸ்ட்ரியும் நீங்கள் க்ளியர் பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ளோஸ்டு ரூமில் அதே இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஒரு க்ளோஸ்டு ரூமில் நீங்கள் இருக்கணும் லைட்டு எவ்வளோ தேவையான வெளிச்ச அளவுக்கு வெளிச்சம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க நீங்கள் தான் அதே மாதிரி அதே மாதிரி லைட்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம சுற்றி எந்த நாய்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க தட் இஸ் வந்து மற்ற இந்த வேற ஏதாவது சவுண்ட்ஸ் ஃபேன் சவுண்டு அந்த மாதிரி சவுண்டு எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க உங்கள் ரூமில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமராவை மட்டும்தான் ப்ராப்பராக பார்த்துருக்கணும் இந்த ஒன் ஹவர் உங்கள் கேமரா உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து கேமராலையும் கேமராவில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கிற கா ஒய்ஃபையோ இல்லை மோடமோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை பக்கத்துலேயே உட்காருங்க தூரமாக எங்கேயாவது போய் உட்காராதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட வந்து இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அடிஷ்னலாக கூட ஒரு ஃபோன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது டெஸ்க் ஹெல்ப் ஹெல்ப் லைனுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணால் அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் நாட் அலாவ்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து வேற யாராவது இந்த ரூமில் இருக்கக்கூடாது அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம உட்காந்து எழுதுகிற எக்ஸாம் ஹாலில் வேற ஒருத்தர் இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து அந்த கேமரா வியூவை விட்டு நீங்கள் நகரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபைனல் எக்ஸாம் அண்ட் மாங்க் எக்ஸாம் வந்து எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்டியாக தான் நான் சொல்லிட்டேன் ஃபைனல் எக்ஸாம்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் ஃபைனல் எக்ஸாம் நான் சொன்னதில்ல அதை தேர்ட்டி மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து மொபைல் எக்ஸாமினேஷன் டேக்கர்ஸ் அதாவது வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதும்போது நாட் டிஸ்டர்ப் மோட போட்டுக்கணும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து நான் மொபைலில் மொபைல் வந்து நீங்கள் எடுத்து வந்து அதாவது வந்து டுநாட் டிஸ்டர்ப் மோட நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடண்ட் கேன் லாகின் டென் மினிட்ஸ் பிஃபோர் அதாவது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் ஓகேவா எதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கிறதுக்காக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்க சொல்கிறாங்க நம்ம கிளாக் அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா டைமர்ல அவங்களே சர்வர்ல செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபைனல் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு இங்கிலீஷ்லையும் தமிழ் மீடியம் பசங்களும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜஸ்லையும் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க என் டெஸ்ட் பட்டன் அதாவது வந்து டெஸ்ட் எப்போ நீங்கள் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே சப்மிட் பண்ண முடியாது சிக்ஸ்டி மினிட்ஸ் தான் சிக்ஸ்டி மினிட்ஸ் முன்னாடி முன்னாடியே தான் ஃபிஃப்டின் மினிட்ஸ் முன்னாடி தான் சிக்ஸ்டி மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு எண்டு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனே காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஷன் எப்போ காமிக்கும்னா நீங்கள் பத நான் இருக்கிற நாற்பத்தஞ்சு கொஷின் அதாவது தேர்ட்டி பிளஸ் ஃபிஃப்டீன் கொஷின்ஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்த பிறகுதான் உங்களுக்கு என்ட்ரெஸ்ட்டும் காமிக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸிங் எனி டெக்னிக்கல் இஷ்யூ இப்போ வந்து இப்போ வந்து ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேண்டிடேட் என்ன பண்ணால் கேமரா லொக்கேஷன் ஆக்சஸ் எல்லாமே நீங்கள் அலோவ் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து உள்ளே லாக்இன் பண்ணி அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் பற்றி போயாச்சுன்னா அவங்க கேண்டிடேட் வந்து அந்த ஃபோட்டோவை நம்ம ஃபோட்டோகிராஃபை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதாவது வந்து கே இட் இஸ் இன்ஸ்ட் கேண்டிடேட் டு டேக் அ ஃபோட்டோராஃப் கண்டிப்பாக அதை வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோ செல்ஃப் ஃபோட்டோ நம்ம எடுத்து அதை அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சக்ஸஸ் மெசேஜ் அதை அனுப்புன பிறகுதான் நமக்கு வந்து நம்ம எப்படின்னா நம்ம ஹால் டிக்கெட் என்னால் அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம நம்ம தான் பிரசன்ட் பண்ணிருக்கோம் நமக்கு வந்து அவங்களுக்கு காமிக்கணும் அனுப்பணும் அப்படிங்கறத அவங்க சொல்லிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க உங்க பேஸ் தான் அதுல காமிக்குது அப்படிங்கறத தெளிவா காமிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உங்க பேஸ்தான் இல்லையான்னு காமிக்கிறதுக்கு உங்களோட ஐடி கார்டு காலேஜ் ஐடி கார்டு இல்லைன்னா கவர்மெண்ட் அத்தரைஸ்ட் ஐடி கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாமினேஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒன்னுக்கு மார்னிங் எயிட் டூ நைனு பேட்ச் டூக்கு டென் டு லெவன் பேட்ச் த்ரீக்கு டுவெல் டூ ஒன்று பேட்ச் ஃபோருக்கு டூ டு த்ரீ பேட்ச் ஃபைவ்க்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைமிங் இப்போ வந்து என்ன டிக்ளரேஷன் செக் பாக்ஸில் வந்து ஸ்டார்டிங் எக்ஸாமினேஷன் வந்து டிக்ளரேஷன் ஒரு ஃபார்ம் ஒரு செட் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டிக்ளரேஷன் செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து உங்கள் ரவுண்ட் ரவுண்ட் பாக்ஸுக்கும் அது உங்கள் ஃபேஸ் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் அதில் தெரியும் அப்படிங்கிறத அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க நேவிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில கரெக்ட் ஆன்சரை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அடுத்த 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 கொஷினுக்கு நீங்கள் கிளிக் க்ளிக் நெக்ஸ்ட்டு தான் நெக்ஸ்ட் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு போகணும்னா நெக்ஸ்ட் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ ப்ரீவியஸ் போனோன்னா ப்ரீவியஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு கொஷினை வந்து புளுக் மார்க் பண்ணணும்னா மார்க் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஓகேவா இப்போ ஏதாவது வேறதா ரெஸ்பான்சிபிள் வேணும்னா அதுக்கு வந்து ரேடியோ பட்டன் கொடுத்துக்கலாம் இல்லை சப்போஸ் ஏதாவது ஆன்சர் நீங்கள் தப்பாக எழுதிருக்கீங்கன்னா அது கிளியர் பட்டன் கொடுத்துட்டு ஆன்சர் நீங்கள் எழுதிக்கலாம் இப்போ வந்து என்னன்னா கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னா அது ஒயிட் மார்க்கில் இருக்கும் கொஷின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணலை அப்படின்னா ரெட் மார்க்கில் இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் கொஷின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னா க்ரீன் கலரில் இருக்கும் ஆனால் நாட் ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஆன்சர் பண்ணலை பட் ஆனால் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றா ஆரஞ்சு கலரில் வரும் ஆன்சர் பண்ணி மார்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா இங்கே திருப்பி அதையாக சொல்லியிருக்காங்க என் டைம் டெஸ்ட் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க க்ளாக் வந்து உங்களுக்கு சைடில் ரைட் ஹேண்ட் சைட் கார்னராக கிளாக் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ரிமைனிங் டைமிங் உங்களுக்கு காமிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எல்லா ஆன்சரும் வந்து நீங்கள் ஆன்சர் அண்ட் மார்க் அதாவது ப்ளூ கலரில் உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்கள் ஆக்டிவிட்டீஸாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்காட் ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்கு ஒரு ஸ்குவாட் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு கண்டிப்பாக உங்களோட ஆக்டிவிட்டீஸாக பார்த்துட்ருப்பாங்க ஸோ நீங்கள் கேமரா விட்டு நகரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்கள் எண்டை ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே இருக்கணும் நீங்க வந்து அதே மாதிரி சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாதி இந்த ஸ்க்ரீனில் பாதி வேறு ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க ஸோ அது எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏதாவது டிஸ்கனெக்ஷன் வந்துச்சு இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்கனெக்ஷன் பல இல்லைன்னா பவர் ஃபெயிலியர் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது ஹெல்ப் லெஸ்க்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எந்த இன்டர்நெட் ஆக்சஸோ இல்லை புக்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது ரெஃபர் பண்ணக்கூடாது அந்த இது எதுவுமே இங்கே ரெஃபர் பண்ணக்கூடாது ஒன்லி ஏ ஃபோர் ஷீட்டு ஒயிட் ஷீட்டு ஏ ஃபோர் ஷீட் பிளாங்க் எல் ஃபோர் ஷீட் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அலவுடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபோட்டோகிராஃப்ஸோ இல்லை ரெக்கார்டிங் வீடியோஸோ எதுவுமே நீங்கள் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அது எல்லாமே நீங்கள் தப்பு கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம்ஸ் வந்து இன்வாலிட் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஏதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் டிவைசஸ் இப்போ நிறைய டிவைஸ் வந்துச்சு ஸோ அது எதுவுமே யூஸ் கூடாது ப்ளூடூத் டிவைசஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் வந்து கிளியராக இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க ஓகேவா இப்போ சப்போஸ் உங்கள் ஏரியா வந்து வீடியோ தான் ரிமோட் ஏரியாஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் எங்கே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வசதியாக இருக்குமோ டவர்ஸ் எங்கே கிடைக்குமோ அதை பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாமினேஷன் காண்டாக்ட் கோட் ஆஃப் காண்டாக்ட் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அலோ நாட் அலவு டு மூவ் அவே அதாவது கேமரா வியூலேருந்து நீங்கள் மூவ் ஆகக்கூடாது இது முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேமரா வியூலேருந்து நீங்கள் மூவ் ஆகக்கூடாது மற்ற பே பர்சனோட நீங்கள் வந்து காண்டாக்டே பண்ணக்கூடாது இது எதாவது இந்த ஃபோட்டோஸும் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ரிமோட் வந்து நீங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் இந்த இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் டூ கேண்டிடேட்ஸ் வந்து அதான் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இது உங்களுக்கு அங்க சொன்னது தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நீங்கள் எக்ஸாம் ஆரம்பிச்ச உடனே ஃபஸ்ட் ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க அதாவது என்ன ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபேஷியல் ஃபோட்டோ நீங்கள் கேப்ச்சர் பண்ணி அனுப்பணும் அதுவும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் மசீஸ் பேர் கண்டிப்பா உங்களோட காலேஜ் ஐடி கார்டு இல்லைன்னா கவர்மெண்ட் அதில் இது வந்து இந்த இதுதான் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஓகேவா எக்ஸாமினேஷன் ரூல்ஸ் வந்து நான் பால்நாடையே சொல்லிட்டேன் ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும் அதெல்லாமே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஓகேவா இதுதான் வந்து உங்கள் எக்ஸாமினேஷன் ரூல்ஸ் ஓகேவா இது மாதிரி எதாவது ஏதாவது பண்ணிங்கன்னால் ஏதாவது மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ் வந்து டிஸ்பாலிட் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த இது வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் அதே இது எக்ஸாம் டைம் டேபிள் இப்போ கொடுத்துருக்காங்க இதுவரையும் கொடுத்துருக்கற வீடியோஸை நான் வந்து இது கொடுத்துருக்க இதை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் இனிமேல அவங்க கொடுக்குற அந்த டூ தௌசண்ட் ஃபோர் ரெகுலேஷன் டூ தௌசண்ட் நைன்லேயே பாதி ரெகுலேஷன் அனுப்பலை இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து வெகு வேக அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிட்டு அந்த பிளேலிஸ்ட் எடுத்துடுறேன் அந்த பிளே லிஸ்ட்டில் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து வியூ பண்ண முடியும் சரியா ஸோ நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்